இது ஒரு சின்ன வெப்சைட்டு. இது வந்து எதுக்குன்னா இந்த ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஒரு கிராஃப் வரையணும், கிராஃப் வரைகிறதுக்கு ஒரு ஷீட் வேணும். இதுக்காக போய் கிராஃப் பேப்பர் கிடைக்கல அப்படின்லாம் உட்கார முடியாது. வெப்சைட்டுக்கு போயிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எந்த மாதிரி சீட்டு வேணும். ஒரு கோடு போட்ட சீட் வேணுமா, கோடை போட்டாடுறேன். அது வந்து எவ்வளோ கேப்பு வேணும், அது வந்து எவ்வளோ திக்னஸ்ஸு, அந்த இதெல்லாம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம இங்கே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா பிரிண்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷீட்டு அப்படி வந்துருச்சு, அவ்வளோதான். பிரிண்ட் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி டாட்டா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா டாட்டை கொடுக்குறேன். அந்த டாட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், லைட்டாக இருக்கணும், திக்காக இருக்கணுமா கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டு கிடைச்சிடும். இதே மாதிரி இந்த அளவையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாட் வந்து நிறையா இருக்கு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி நீங்கள் ரேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு ஷீட் வரும். நீங்கள் இந்த மாதிரி இது அந்த கிராஃப் போடுறது அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு சார்ட்டு, ஒரு அக்யூரேட்டாக ஒரு சார்ட்டு வரைய வேண்டியது, அந்த மாதிரி நேரங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.